بسم الله الرحمن الرحيم. குதிரையில் வந்து கேட்டாலும் கொடுங்கள் என்ற ஹதீஸ் உண்மையா? அதான் பிச்சைக்காரன் ஒரு வருகிறான், குதிரையில் வந்து கேட்கிறான், அவ்வாறு கேட்டாலும் கொடுங்கள் என்று வந்திருக்கிற ஹதீஸ் உண்மையா? அப்படியானால் மோட்டார் பைக்களில் கையில் செல்போனுடன் வந்து பிச்சை கேட்பவருக்கும் கொடுப்பது என்ன என்றொரு கேள்வி. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமான ஹதீஸ் அல்ல, ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கேட்பவரை நீ விரட்டாதீர், அதட்டாதீர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் ஒருவர் யாசகம் கேட்டால், அவர் மோட்டார் பைக்கில் வந்து கேட்காரங்கிறதுக்காண்டி 1000 ரூபா கொடுக்க தேவையில்லை, மற்றவர்கள் கொடுக்குற 1 ரூபாவை அவருக்கும் கொடுக்கலாம், கேட்டுட்டாரே கொடுக்கணும். இந்த யாசகம் கேட்பது சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் தடை செஞ்சு வந்திருக்கிறது. ஹக்கீம் இபின் ஹிசாம் ரலியல்லாஹு சொல்றார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 1404 நம்பர், நான் ரசூலுல்லாவிடம் கேட்டேன், எனக்கு தந்தார்கள், பின்னரும் கேட்டேன், எனக்கு தந்தார்கள், பின்னரும் கேட்டேன், எனக்கு தந்தார்கள், தந்துவிட்டு சொன்னார்கள். இவ்விடத்தில் தான் நாம் தவறு செய்கிறோம். என்ன, நபி மாதிரி நடப்பதில்லை, கொடுத்து விட்டு புத்தி சொல்வது கிடையாது, அவனுக்கு புத்தி சொல்லணும். என்ன சொன்னார்கள், யா ஹக்கீம், ஹக்கீமே, இந்த பணம் பசுமையானது, இனிப்பானது, அதை மனதிலே விரிந்த மனதோடு அதை யார் எடுக்கின்றானோ அவனுக்கு பரக்க செய்யப்படும். எவன் பிறரிடம் எதிர்பார்த்து யாசித்து எடுக்கிறானோ அவனுக்கு அதிலே பரக்க செய்யப்பட மாட்டாது. அவன் சாப்பிட்டும் வயிறு நிறையாதவனை போன்றாவான், சாப்பிட்றான் சாப்பிட்றான் ஒரு நாளும் வயிறு நிறையில்லை, அவனை போன்றாகி விடுவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உயர்ந்திருக்கக்கூடிய கை தாழ்ந்திருக்கக்கூடிய கையை விட சிறந்தது என்று ரசூல்லா சொன்னார்கள். அந்த சஹாபி இப்படி அவருக்கு ரசூல்லா புத்தி சொன்னதற்கு பின்னர் அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பிய மீது சத்தியமாக, உங்களுக்கு பின் நான் உலகத்தை விட்டு பிரியும் வரை யாரிடமும் நான் எதையும் எடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அபுபக்கரில் ஆட்சிக்கு வந்தபோது அங்கே பைத்துல் மாலுக்கு நிறைய தர்மங்கள் வந்தபோது அவருக்கு எதையும் கொடுப்பதற்கு அழைத்தார்கள், எடுக்க மறுத்து விட்டார். உமர் அலி அல்லாஹ் ஆட்சிக்கு வந்தபோது அவர்களும் அழைத்தார்கள், எடுக்க மறந்து விட்டார். அப்ப உமர் அலி அல்லாஹ் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகத்தினரே, உங்களை நான் உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், இந்த இவருக்குரிய ஹக்கை நான் கொடுப்பதற்காக ஹக்கீமிடத்தில் நான் எடுத்து வைக்கிறேன், அவர் எடுப்பதற்கு மறுத்து விடுகிறார் என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்களை சாக்கியாக்கினார்கள். அவர் மரணிக்கும் வரை யாரோ அதற்கு பின் எதையும் எடுக்கவில்லை. அப்ப நம்மளுக்கிட்ட அவர் மோட்டார் பைக்கில் வந்து கேட்கட்டும், அல்லது பென்ஸ் கார்ல வந்து கேட்கட்டும், கேட்காரா பிச்சைக்காரன் அடிப்படையில் கொடுக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களிலே ஒருவர் காலையிலே சென்று கைத்தோடு சென்று விறகு வெட்டி தான் முதுகிலே சுமந்து வந்து அதை உண்ணுவது, தர்மம் செய்வது, மக்களிடமிருந்து கேட்காமல் இருப்பது அவர் மக்களிடம் கேட்பதை விட அவருக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்வார்கள். இப்படி மக்களிடம் கேட்பதை விட்டுவிட்டு என்ன செய்யட்டுமா? காலையில் நேரத்தில் சென்று விறகு வெட்டி கொண்டு வந்து தனது தர்மம் செய்யட்டும், அவனும் உண்ணட்டும், மற்றவங்களுக்கு கொடுக்கட்டும் என்று சொல்வார்கள். மா யஸாலு ரஜுலு யஸாலு நாஸே ஹத்தா யௌத் யௌமல் கியாமத்தி லைஸ ஃபி வஜ்ஹி முஸ்அத்துல் ஹமீன். புகாரியிலே 1405 ஹதீஸ். மக்களிடம் இப்படி கேட்டுக்கொண்டிருப்பவர் அவர் மரண நாளையில் வெறுவார் எப்படி என்றால், சதத்துண்டும் இருக்காது, வெறும் எலும்போட மண்டவோட ஆக்கள் வருவார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். யார் பயந்து கொள்ளணும்? அறவே சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் வயது போன முதிர்ந்த கிழவிகள் கேட்கிறார்களே, அவர்கள் அல்ல. ஒரு வயது போன மூத்த 70 வயதுல வருகிறான், வீட்டில் ரெண்டு குமர் புருஷன் மௌத்தா போய்த்தான், அவன் எங்க உழைக்க போறான், பாப்பா இன்னைக்கு வேற வழியில் ரெண்டு வாரான்,
அவக்கு கேட்கறதுக்கு அனுமதி இருக்கு. அது ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே 1044 ஹதீஸ்ல வருகிறது. மூன்று பேருக்கு கேட்கலாம். அதுல இப்படியான ஆக்களும் உள்வாங்கப்படுகிறார்கள். தெளிவாக சொல்கிறோம், யாரு கொடுப்பதை போன்று வம்மை சாயில பலா தன்கார், கேட்பவனை அதட்டாதே. ஆனால் அவருக்கு சொல்லணும், தம்பி நீங்க நிறுத்தி கொள்ளுங்கோ, அல்லாஹை பயந்து கொள்ளுங்கோ, மறுமையில இறைச்சி துண்டும் இல்லாம முகத்தில் வராம நீங்க எழுப்பப்படுவேன், இதை விட விறகு வெட்டியாவது தொழில் செய்ய பாருங்கோ என்று நசியாத்து சொல்ல வேண்டும். வெறுமனை கேட்கிறார் என்பதற்காக கொடுத்து கொண்டு இருக்காமல் புத்தியும் சொல்ல வேண்டும். தொழிலை பழகு, தொழிலை பழகுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரு வாலிபர் உடம்பில் தினகாத்திரமானவர் அடிக்கடி பிச்சை கட்டு வாரார் என்றால் அவருக்கு கொடுத்து விட்டு இதை பழகி கொள்ளாதங்கோ, உங்களுக்கு தொடர்ந்து வறுமையைத்தான் கொண்டு வரும், இதில் பறக்கத்திருக்க மாட்டாது. கொடுக்கிற கை வாங்குற கையை விட சிறந்தது, இதை விட்டு விடுங்கள் என்று நாங்கள் அவருக்கு அறிவுரை செய்ய வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.